வெல்கம் டு சந்திர மேஸ். டென்ஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 8 டென்ஸ் வந்து பார்த்துட்டோம், மிச்சம் இருக்க 4 டென்ஸ் இப்போ பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த 4 டென்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டென்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். அதான் நம்ம ஃபுல்லாக கிராமர் டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்குமே அது ரிலேட்டடாக இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்ப்போம். அப்போ வந்து எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து தரவாக வந்து கிளியர் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம ஓரளவு மேலோட்டமாக பார்த்துருக்க மாதிரி ஒரு டாப்பிக்லாம் உங்களுக்கு தெரியலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லாததாக இருந்திருக்கும், அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ டென்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டில் இருக்கிறது தான் அதிகமாக கேட்பான்னு சொல்லியிருந்தால் அதை மட்டும் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் பாஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில இது மட்டும்தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருப்போம். மற்ற எல்லாமே வந்து இது என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் கொஸ்டின் கம்மியாக கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சில டாப்பிக்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துருப்போம். எதில் எதுனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இந்த இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் ஒரு சில டாபிக் வந்து தெளிவாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சின வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் அல்லது ஃபியூச்சர் இன்டெஃபினைட். ஸோ இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லியிருப்போம். டு டாக் அபவுட் ஆக்டிவிட்டீஸ் தட் வி திங்க் ஆர் பிலீவ் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அதான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க, ஐ வில் டூ த ஒர்க் ஆன் டைம். ஸோ நான் வந்து டைமுக்கு ஒர்க் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருப்போம். ஐ ஷால் ரிட்டர்ன் பை மண்டே. இந்த பை வந்துருச்சுனாலே அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது பை மண்டே, பை நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி பை வச்சு வந்துருக்கனாலே அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து சிம்பிள் ஃபியூச்சர் கொடுத்து எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல தான் எரர் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷால் ரிட்டர்ன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் வந்து நம்ம என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவோம், வில் அல்லது ஷால் வந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும், அதுக்கப்புறம் V1 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி பை வச்சு வந்திருக்குனாலே பைனாலே வந்து ஃபியூச்சரில் ஒரு டைமுக்குள்ளே இந்த தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடத்துல தான் நம்ம அந்த பை வச்சு வரதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட் மட்டும்தான் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சொல்லணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வந்திருக்கணும், ஷேலுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும், இப்போ நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், வில் அல்லது ஷேல், அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நான் வந்து சொல்கிறேன், வில் அல்லது ஷேல், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும், ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுற அப்படின்னால ஷேல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும், ஷேல் ஹாவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ ஷேல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்திருக்காது, ஷேல் ஹாவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரிட்டர்னோட V3 ஃபார்ம் வந்து என்னது, ரிட்டர்ன் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ ஷேல் ஹவ் ரிட்டர்ன் பை மண்டே, அதாவது மண்டேக்குள்ளே நான் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? மண்டேக்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறத விட மண்டேக்குள்ளே நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பை வச்சு வந்திருந்தாலே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லையும் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் டு ஃபினிஷ் த ஒர்க் சூன், அதாவது கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபியூச்சர் டென்ஸில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வில் ஷேல் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஐ ஹோப், நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா நான் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம், அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷுர் ஷி வில் கெட் எ ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நான் இப்போ நான் வந்து அதாவது ஷுவராக சொல்கிறேன், அவள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் வி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதிலலாம் கொஸ்டின் அதிகமாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறனால இதெல்லாம் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கோயிங் டு அண்ட் அபவுட் டு ஆல்சோ டினோட் ஆக்டிவிட்டிஸ் லைக்லி டு டேக் பிளேஸ் இன் நியர் ஃபியூச்சர். ஸோ இப்போ கோயிங் டு, அதாவது கோயிங் டுனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இப்போ வந்து நடக்கக்கூடிய நியர் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய வந்து நம்ம வந்து கோயிங் டுங்க தான் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி அபவுட் டு அப்படின்னா இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த நியர் ஃபியூச்சருக்கு வந்து இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம், கோயிங் டு அபவுட் டு அப்படிங்கிறத. அதில் வில் ஷேல் வரணும்னு அவசியம் இல்லை, கோயிங் டு அபவுட் டு வந்திருந்தாலே நியர் ஃபியூச்சரை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஹிஸ் ஃபாதர் இஸ் அபவுட் டு ரிட்டையர். ஸோ அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சரில் நடக்க போகிறதா இருந்தாலுமே இந்த இடத்துல வில் ஷேல் எதுவுமே வரல, பட் அபவுட் டு வந்திருக்கு அப்படின்னால இந்த இது வந்து ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஹீஸ் கோயிங் டு சிங் எ சாங். இங்கே இஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸே நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவன் பாடல் பாடப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நியர் ஃபியூச்சர்னு நம்ம சொல்லிக்கலாம். த ட்ரெயின் இஸ் கோயிங் டு லீவ் த ஸ்டேஷன். ஸோ இங்கேயும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் வந்து
ஸ்டேஷனை விட்டு கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லி நியரஸ்ட் ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோயிங் டு அபவுட் டூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், இதுலேருந்து கொஸ்டின் கம்மியாக தான் கேட்பாங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னா அந்ததை நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்துருந்த ரூல்லாம் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெர்ப் இருக்குன்னா அது வந்து கண்டினியூஸில் வர்றப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இட் டினோட்ஸ் ஆக்டிவிட்டி தட் வில் பி கோயிங் ஆன் அட் சம் டைம் இன் ஃபியூச்சர். ஸோ அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஹி வில் பி வாட்சிங் த மூவி. ஸோ அவன் வந்து படம் பார்த்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஒரு டைம் சொல்லலாட்டமே, ஃபியூச்சரில் ஒரு டைம்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சரில் அவன் வந்து டைம் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ வில் பி ஒர்க்கிங் தர் டில் மண்டே. ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வரைக்கும், அதாவது ஃபியூச்சரில் சொல்லியிருக்காங்க, மண்டே வரைக்கும் அவன் வேலை பார்த்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் போடுறத விட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் போட்டால் இன்னும் சூட்டபுளாக இருக்கும். அதாவது மண்டே வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி, இந்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி டெல் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சுனாலே அது வரைக்கும் இவ்வளோ முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் போட்டாலும் கரெக்டாக இருக்கும், ஃபியூச்சர் கண்டினியூஸ் போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கனால தான் இந்த இதில் வந்து கொஸ்டின் வந்து கம்மியாக கேட்பாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மேன் வில் பி கம்மிங் சூன். ஸோ போஸ்ட்மேன் வந்து சீக்கிரம் வந்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மீனிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரெக்டாக தான் இந்த மாதிரிலாம் வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபியூச்சர் டென்ஸ்லேருந்து கொஸ்டின் எதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேருந்து தான் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அதுலேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டினோட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பை அ செர்டைன் டைம் இன் ஃபியூச்சர். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு. இப்போ இது வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், அதாவது ஃபியூச்சரில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் ஆயிருக்கும், முன்னால் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபியூச்சரில் ஒரு முன்னாலே ஸ்டார்ட் ஆயிருந்தாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த டைமில் கம்ப்ளீட் ஆனதை சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். பை நெக்ஸ்ட் இயர் த ஸ்டூடெண்ட் வில் குவாலிஃபை ஆர் வில் ஹவ் குவாலிஃபைடு த எக்ஸாம். ஸோ பை வந்துட்டாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஸோ குவாலிஃபை ஆகி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சொல்கிற மாதிரி தான் வரணும். ஸோ கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சொல்கிற மாதிரி எடுத்துன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வில் குவாலிஃபைங்கிறது வந்து என்னது, சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் வராது, வில் ஹவ் குவாலிஃபைட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், வில் அல்லது ஷால் வந்து, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும், ஹாவ் வந்து, அதுக்கப்புறம் V3 வந்திருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்திருந்தோம்னா நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். இது வந்து கம்ப்ளீட்டான ஃபியூச்சரில் அது முன்னாலே ஸ்டார்ட் ஆயிருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் அது கம்ப்ளீட் ஆயிருக்கும், அல்லது குறிப்பிட்ட டைமில் கம்ப்ளீட்டான ஆக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாலும் சரி. ஹீ வில் ரீட் ஆர் வில் ஹவ் ரீட் த புக்ஸ் பை த எண்ட் ஆஃப் த வெக்கேஷன். ஸோ பை வந்துருச்சா, ஸோ பை வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கணும், வில் ஹவ் ரீட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். அதாவது வெக்கேஷன் முடிகிறதுக்கு முன்னால் அவன் வந்து புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டூ லிட்டில் இஸ் நோன் அபவுட் த இன்சிடென்ட் பை திஸ் டைம் வருமா அல்லது ப்ரெசன்ட்லி வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டில் ஒன்றா சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பை திஸ் டைம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன மாதிரி வந்துருக்கணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் வந்திருக்கணும். பட் இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னால ப்ரெசன்ட்லி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அதாவது இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஹீ ஹேஸ் ஹேட் செட்டில்டு இன் லண்டன் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஹேட் வந்திருக்கு. ஸோ ஹேஸ் ஹேட் வரலாம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதோட மீனிங் பாருங்கள், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர்னு வந்திருக்கு, அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ளே, அடுத்த வருஷம் இதே டைமுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து லண்டனில் செட்டில் ஆயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனோட பேரண்ட்ஸோட லண்டனில் செட்டில் ஆயிருப்பான். ஸோ அந்த ஃபியூச்சரில் அந்த டைமில் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேஸ் ஹேர்னு சொல்லி ஹேஸ் ப்ளஸ் V3. ஹேஸ் ப்ளஸ் V3னா என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் வரணும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கணும், ஹேஸ் கார்டு வந்திருக்காது, வில் ஹாவ் செட்டில்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ ஹீ வில் ஹாவ் செட்டில்டு இன் லண்டன் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, த ட்ரெயின் வில் பி அரைவிங் ஆர் வில் ஹாவ் அரைவ்டு பிஃபோர் வி ரீச் த ஸ்டேஷன். இப்போ இந்த பிஃபோர் வந்திருக்கு, பிஃபோர் வச்சு நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே பார்த்துருந்தோம். அதாவது பாஸ்ட்டில் ரெண்டு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும், செகண்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் போடணும்னு பார்த்துருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து ரெண்டு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாலே ட்ரெயின் அரைவ் ஆயிருக்கும், ட்ரெயின் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷன் வந்து எது? ட்ரெயின் வந்திருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வில் ஹாவ் அரைவ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து செகண்ட் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது இது வந்து நிறையா புக்கில் கொடுத்துருக்க கூட மாட்டாங்க, ஏன்னா இதுலேருந்து எப்போவுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இட் டினோட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் பி இன் ப்ராக்ரஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இன் ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சரில் நான் வந்து ரெண்டு வருஷமாக இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பீரியட் ஆஃப் டைம்லாம் நான் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி பேசுகிறப்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படின்னால இது வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ஹீ வில் ஹாவ் பின் டீச்சிங் ஹியர் ஃபார் 2 இயர்ஸ். அதாவது ஃப்யூச்சரில் ஒரு டைமில் அவன் 2 வருஷமாக டீச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக அதிகமாக பேசுகிறப்ப வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்படிங்கனால இது வந்து கொஸ்டின் கம்மியாக தான் கேட்பாங்க. ஐ ஷால் ஹாவ் பின் லிவிங் இன் திஸ் டவுன் ஃபார் எ இயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வந்து 1 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? வில் அல்லது ஷால் ஹாவ் பீன்க்கு அப்புறம் ஐஎன்ஜி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் போடுறேன், கிராமர் டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போடுறேன். அப்போ வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு புரியலாட்டாலுமே அந்த கொஸ்டின் பார்க்குறப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூ.